டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று வரலாறு படைத்தார் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா. 120 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒலிம்பிக் தடகளத்தில் இந்தியா தங்கம் வென்றது. கோடி இந்தியர்கள் பெருமை கொள்ளும் விதமாக நீரஜ் சோப்ரா தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. ஒலிம்பிக் போட்டிகளில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 47வது இடத்திற்கு முன்னேறியது இந்தியா. குழந்தைகளுக்கான தடுப்பூசி விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் மத்திய அமைச்சர் பாரதி பிரவீன் பவார் தகவல். ஆப்கானிஸ்தானில் மற்றொரு மாகாண தலைநகரத்தை கைப்பற்றியது தாலிபன் தீவிரவாத அமைப்பு. நாட்டிங்கம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்தியா வெற்றி பெற 209 ரன் இலக்கை நிர்ணயித்துள்ளது இங்கிலாந்து அணி.